இனி தலைப்புச் செய்திகள். உள்நாட்டிலேயே சமையல் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க 11,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல். ஆரோக்கிய தாரா திட்ட செயல்பாடு குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை. நோயாளிகளுக்கு அவர்கள் இருப்பிடத்திலேயே சிகிச்சை அளிக்க ஏற்பாடு. தமிழகத்திற்கு ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளிட்ட ஏராளமான நலத்திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அனுமதித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். நீட் தேர்வு குறித்து நடப்பு கூட்டத் தொடரிலேயே சட்ட முன்வடிவு கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. சென்னையில் 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி தந்துவிட்டதாகவும் விளக்கம். செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளிகளை திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், மாணவர்களுக்கு சமூக இடைவெளி அவசியம். டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க ஜப்பான் சென்றடைந்தது இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் குழு.